அவருக்கு இந்திய அரசு கொடுத்திருக்கின்ற ஆதார் கார்டு, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட் போன்ற அரசு ஆவணங்கள் அவர் பயன்படுத்துவதற்கு தடை செய்ய வேண்டும். அவரெல்லாம் வந்து தேச துரோகி, அவர் வந்து தேச துரோக வழக்கில் கைது செய்யணும். ஒவ்வொரு இந்தியர்களும் ஒவ்வொரு தேச பக்தர்களும் அவர் எங்க எந்த இடத்துல பார்த்தாலும் தெரிவிக்கணும். முத்துரமேஷ் நடார் தலைவர், தமிழ்நாடு நடார் சங்கம். விண்வெளி துறையில் இந்தியா வல்லரசாகக்கூடிய இச்சூழலில் சந்திராயன் 3 நிலவில் இறங்கக்கூடிய இந்த நிமிடத்தில் இந்திய விஞ்ஞானிகளையும் இந்திய மக்களையும் இந்திய தேசத்தையும் கலங்கப்படுத்தும் விதமாக, அவமானப்படுத்தும் விதமாக திரைப்பட நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் நம்மளுடைய விக்டர் லேண்ட் வந்து எடுத்த புகைப்படத்தை கிண்டல் செய்யும் விதமாக முன்னாள் இஸ்ரோ தலைவர், தமிழர் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த கைலாஸ் வடிவு என்கின்ற டாக்டர் சிவன் அவர்களை கேவலப்படுத்தும் விதமாக நிலாவில் அவர் டீ ஆத்துவது போல ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு ஒட்டுமொத்த இந்திய மக்கள் மனதையும் புண்படுத்தியிருக்கிறார். மேலும் இந்த நாட்டின் இந்த நாட்டுக்காக தங்களுடைய மனைவி, குழந்தைகள், இன்பங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஒவ்வொரு நொடியையும் மிக மன உறுதியுடன் பார்த்து வருகின்ற விஞ்ஞானிகளை கேவலப்படுத்துவதை எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய தேசத்தை அவமதிக்கும் விதத்தில் செயல்பட்ட நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களை தேச துரோக வழக்கில் கைது செய்ய வேண்டும். அவருக்கு இந்திய அரசு கொடுத்திருக்கின்ற ஆதார் கார்டு, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட் போன்ற அரசு ஆவணங்கள் அவர் பயன்படுத்துவதற்கு தடை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரிய போகுது. அதனால முடி சில பேர் வந்து நரேந்திர மோடி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த போட்டோ பாருங்க. இது நரேந்திர மோடி போட்டோவா இல்ல இஸ்ரோ தலைவர் சிவன் நடார் போட்டோவாங்கறத நீங்க பாருங்க. நரேந்திர மோடி இப்படி தான் இருப்பாரா இல்ல இஸ்ரோ தலைவர் சிவன் நடார் இப்படி இருப்பாரா? இது நரேந்திர மோடியே நீங்களே சொல்லுங்க. அவருடைய விளக்கம் என்ன சொல்லிருக்காருன்னா, கேரளாவில் இருக்க ஒரு மலையாள ஸ்பீக்கரை ஏதோ மென்ஷன் பண்ணிருக்கேன், அவருடைய விளக்கம் சொல்லிருக்காரு. அதாவது நம்ம கஷ்டப்பட்டு நம்மளுடைய விஞ்ஞானிகள் சந்திராயன் 2 வந்து தோல்வி அடைந்த பிறகு சந்திராயன் 3 வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவுடைய விண்வெளி இது வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. இந்திய இது மிகப்பெரிய வெற்றி அடைந்து உலகமே உற்று நோக்கி நம்மளை வந்து புகழ்ந்து பாராட்டுகின்ற அந்த சூழலில் இது விக்டர் லேண்ட் எடுத்த படம் சொல்லி இந்த படத்தை வெளியிட்டு ஒட்டுமொத்த இந்திய மக்கள் மனதையும் புண்படுத்தியிருக்கிறார். அவரெல்லாம் வந்து தேச துரோகி, அவர் வந்து தேச துரோக வழக்கில் கைது செய்யணும். தேவைப்பட்டா ஒவ்வொரு இந்தியர்களும் ஒவ்வொரு தேச பக்தர்களும் அவர் எங்க எந்த இடத்துல பார்த்தாலும் தெரிவிக்கணும். இந்த மாதிரி சமூக விரோதிகள் வந்து நாட்டுக்கு தேவையில்லை, இந்த நாட்டில் இவனுக்கு இருக்கிறதுக்கே தகுதி இல்லை.